ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் பிரதாப் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய ஓடிஜி பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மொபைலில் வந்து கனெக்ட் ஆகுது, இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டாங்குது. என்னோடய ரெட்மி நோட் 8 ப்ரோ மொபைலில் வந்து கனெக்ட் ஆகுது, இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களோட மொபைல்லையும் வருது. ஸோ ஒரு மொபைலில் கனெக்ட் ஆகுது, இன்னொரு மொபைலில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கன்னா, ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பா. வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. உங்களோட மொபைலில் வந்து இந்த ஓடிஜி பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலாம். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து நீங்கள் ஓடிஜி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட மொபைலில் வந்து சார்ஜிங் எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டைப் சி கேபிள் அந்த இருக்குல்ல, அந்த பின்னில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஓடிஜி வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, முதல்ல உங்களோட செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை 4 to 5 times நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டேன். தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன், அந்த எம்ஐயுஐ வெர்ஷனை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு இருக்கும். இதை நார்மலாகவே உங்களுக்கு வந்து டிசபிளில் தான் இருக்கும், நீங்கள் தான் இதை வந்து எனபிள் வந்து பண்ணணும். இதை எனபிள் பண்ணுறதுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எனபிளில் இருந்தும் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா இதை ஒன்ஸ் வந்து டிசபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுற மூலமாக உங்களோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலாம், உங்கள் ஓடிஜி பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி எனபிளே இருந்தாலும் ஒரு வாட்டி டிசபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எனபிள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக கூட உங்களோட சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாகவும் கூட சில பக்கு வந்து இருக்கலாம். ஸோ இதனால் கூட உங்களோட ஏஎஸ்பி வந்து ஓடிஜி பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். இப்போ மறுபடியும் என்னோடய ஓடிஜி பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜென்ரல் யூஎஸ்பி டிரைவ் இஸ் கனெக்டட் அப்படின்னு காமிக்கிது. ஸோ ஓகே, இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது, இப்போ எனக்கு வந்து ஷோவும் ஆகுது. ஸோ இதே போல் தான் உங்களோட மொபைல்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கூட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதற்கான தீர்வை கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.